இப்போ உங்க மாப்பிள்ள பொண்ணு பேச்ச கேட்கணும் அவ்வளவுதானே பேச்சு மட்டும் இல்லைங்க அவரு விடுற மூச்சு கூட என் பொண்ணு சொல்லிதாங்க விடணும் அப்படி ஒரு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்க எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல அதெல்லாம் விடுங்க நான் சொல்றத மட்டும் வரவுல வைங்க உங்க மாப்பிள்ள மனசுல முதல்ல யார் இருக்கான்னு வெளியே தெரிய வந்தா ஆட்டோமேட்டிக்கா உங்க பொண்ணு உள்ள வந்துருவா முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிக்கணும் அத தாங்க நானும் கேட்டுக்கிட்டே இருக்கறேன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு மாப்பிள்ள மெதுவா 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 பிபி பிபி ரொம்ப எகிறீங்க ஓகே அத தாங்க அந்த மனுஷன் வாயை திறந்து சொல்ல மாட்டேங்கிறாரு அப்புறம் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது இந்த வீட்ல கோமதியின் ஒருத்தங்க இருக்காங்க मनसूनियाारूनियवाचावी என்ன ரகசியம் பேசிட்டு இருக்கான்னு தெரியல எனக்கும் பாரதிக்கும் ஏதோ வேட்டு வைக்கிறதுக்கு தான் அந்த செந்தூர பாண்டி பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு புரியுது முதல்ல இவங்களை இந்த வீட்டை விட்டு துரத்தலனா செந்தூர பாண்டியோட கொடி தான் நம்ம வீட்டில் பறக்கும் புரிஞ்சுதா கிளீனா பண்ணிடுவாங்க ஆமா இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க மனசுல நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க நான் கூட ஆரம்பத்துல நீங்க பெரிய வில்லனா இருப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா பார்த்தா நல்லவரா இருக்கீங்க என்ன மாதிரியே உங்களுக்கு பெரிய மனசு அம்மனி தம்பி ஒரு நல்ல ஐடியா சொன்னாரு அதுபடி கேட்டா மல்லியோட பிரச்சனை தீந்துருமா அப்படிங்களா அப்படிதான் 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 ஆமா இந்த வீட்ல கோமதிங்கிறது எவளோ ஒருத்திய மனசுல நினைச்சிட்டு இருந்தா கட்ட பொண்டாட்டியோட ஞாபகம் எப்படி வரும் ஐயோ என்னங்க அப்படியே எங்க ஊரு குறி சொல்ற அம்மா மாதிரியே சொல்றீங்க உங்களுக்கு எப்படிங்க தெரியும் குறி சொல்றவ கூட இடது கைய நீட்ட சொல்லி யோசிச்சுதா சொல்லுவா ஆனா இந்த கோமதி ஒருத்தரோட நிழல பார்த்தே அவங்க தண்டவாளம் வண்டவாளம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வெப்பா என்னங்க அப்படினா குறி சொல்ற அம்மா சொல்றதும் நீங்க சொல்றதும் உண்மைங்களா இன்று புருஷ மனசுல வேற ஒருத்தி இருக்காளா வேற ஒருத்தி இல்ல பாரதி பாரதி தான் இருக்கா ஐயோ கோமதி அம்மா கிட்ட இவங்க கேட்டாங்கன்னா நம்ம கிட்ட சொன்ன விஷயத்த இவங்க கிட்ட சொல்லி போடுவாங்களே அப்புறம் பாரதி அக்காவுக்கு என்ற புருஷனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரிஞ்சா இந்த வீடு ரணங்களும் ஆயிடும் அது மட்டும் இல்ல என்று புருஷ மான மரியாதை எல்லாமே போயிடும் என்ன பண்றது என்ன கண்ணு யோசிக்கிற நீ சொல்ல மாட்ட நீ உன்ற புருஷனுடைய மான மரியாதை பாத்தினா உன் வாழ்க்கை வீணா போறத நாங்க பாத்துக்கிட்டு இருக்கணுமா ஏய் இப்பவே கோமதி யாருன்னு பாப்போம் வா போங்க 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 அப்பா நான் சொல்றத கேளுங்க அப்பா அப்பா வேண்டாம்ப்பா நான் புள்ளி வச்சிட்டேன் கோமதி கோலமே போட்டுடுவா பாரதி கதைய நான் முடிக்கலனா புவியோட கதைய முடிப்போம் ஐயோ अनियायत्तुक्कु
நான் உன் வேஷத்தை கலைக்கலாம்னு பார்த்தா இவங்க உன் வேஷத்தை கலைச்சிருவாங்க போல இருக்கையா. போடா போ, ஏதாவது பண்ணி போய் காப்பாத்து போ. பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுறியா, எல்லாத்துக்கும் வச்சிருக்கண்டா ஆப்பு. எனக்கே ஆப்பா, கவலைப்படாத புவி, நீ இந்த வேஷத்துல இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு லாபம். நீ புவியா வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் டெட் பாடியா தான் வரணும். எல்லாத்துக்கும் பிளான் பண்ணி தாண்டா ரொம்ப ஜாக்கிரதையா இங்க உட்காந்துருக்கேன். போக போக பாருடா இந்த செந்தூர பாண்டி சீனை.